ஏ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் ரீசெண்டாக வந்து கோடநாடு வியூ பாயிண்ட் போனேன். ஸோ கோடநாடு வியூ பாயிண்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரிக்கு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கிற ஒரு டீ ஷாப்பில் தான். இந்த டீ ஷாப்பில் நாங்கள் ஏன் நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட லொக்கேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த டீ ஷாப்பில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே டீயும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நிறுத்தணும். டீயும் அதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு கரெக்டாக பில் பே பண்ணுற டைமில் தான் நாங்கள் வந்து கவனித்தோம், அந்த கடைக்காரர் வந்து பல காயின்ஸையும் நோட்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதையெல்லாம் ஆனால் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுருந்தா ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடைக்காரருக்கும் அவரோட ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்கும் டாட்டா காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக அந்த டீ ஷாப்லேருந்து கோத்தகிரிக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், கோத்தகிரியிலேருந்து கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்னு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக வந்து நாங்கள் கோடநாடு வியூ பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். Up all night by myself, trying to figure ways to you. Your voice stuck in my brain, we never got to see it through. And I know I feel more pain if we're speaking truth. Cause when the daylight comes, I still lose. So will I feel it again? I just don't know. And I'm hoping I'll find a way to let go. So if you love me, how could you leave me so low? So will I feel it again? I just don't know. I just don't know. நான் வியூ பாயிண்டில் வந்து ரொம்ப நேரமாக நின்று ஒன்று தேடிட்டு இருந்தேன். அப்படி என்னடா தேடுறான்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருந்தான், டே கோடநாடு வியூ பாயிண்டில் போய் நில்றா, அங்கே கர்நாடகாலாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் எங்கடா கர்நாடகான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு 4 பாறையை தவிர எதுவுமே தெரில. நானும் அவன் சொன்னான் நின்று இல்லை, உட்காந்து பார்த்தேன், படுத்து பார்த்தேன், என்ன பண்ணி பார்த்தாலும் அங்கே கர்நாடகா மட்டும் தெரியல. நான் கடைசியாக வந்து இங்கே 2019 வந்தேன். நான் 2019 வந்தப்போ மிஸ்ட்டு கிளைமேட்லாம் ரொம்ப கூலாக இருந்துச்சு, ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வெயில், பயங்கரமான வெயில். அதாவது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் கிளம்பும்போது எப்படி வெயில் இருந்துச்சோ அதே வெயில் தான் இங்கேயும் இருக்குது. என்ன கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற மாதிரின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் காற்றடிக்குது அவ்வளோதான். மற்றபடி கோயம்புத்தூரில் இருக்கிற அதே வெயில் தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ பயங்கரமான டிசப்பாயின்ட்மெண்ட். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு வந்து டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அங்கேயே வந்து ஒரு 10 மினிட்ஸில் பிரிண்ட் போட்டு நம்ம கையிலேயே வந்து ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் 100 ருபீஸ். 100 ருபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு.